நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்க உள்ள நிலையில் எதிர்க்கட்சி எம்பிக்களின் இடைநீக்கத்தை ரத்து செய்வதாக ஒன்றிய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டம் இன்று தொடங்குகிறது. ஆண்டின் முதல் நாடாளுமன்ற கூட்டம் என்பதால் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் உரை நிகழ்த்துகிறார். இதனையடுத்து நாளை ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளார். இதனிடையே நாடாளுமன்ற அவைகளை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிப்பதற்காக நேற்று டெல்லியில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு, தமிழ்நாடு அரசுக்கு தொடர்ச்சியாக இடையூறு ஏற்படுத்தி வரும் ஆளுநர் ஆர் என் ரவியின் நடவடிக்கைகளுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்படும் கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது விவாதம் நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டதாக தெரிவித்தார். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு எதிராகவும் அவர்களுடைய கொள்கைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து மிகவும் அரச சட்டத்துக்கு எதிராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு எதிராகவும் அரசாங்கத்துக்கு எதிராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஆளுநர்களுடைய செயல்பாடுகள் குறித்து இந்த அவையிலே பேச வேண்டும், பாராளுமன்றத்தில் பேச வேண்டும், அதற்கான பதில்களை அரசாங்கம் தெரிவிக்க வேண்டும் என்று மிக மிக குறிப்பாக அதை எடுத்து சொல்லி, இது மிகவும் முக்கியமான ஒரு செய்தி. ஆகவே இந்த விஷயம் குறித்து நீங்கள் வருகின்ற நாளைக்கு தொடர் இருக்கின்ற இந்த பாராளுமன்ற கூட்டத்தில் கவனஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா கவனஈர்ப்பு தீர்மானமே எடுத்துக்கிறது இல்லை இந்த அரசாங்கம். 5 வருஷமாக கவனஈர்ப்பு தீர்மானம் எடுத்துக்கிறது கிடையாது. அதை இந்த தடையாவது நீங்கள் எடுத்துக்கணும்னு வலியுறுத்தி சொல்லியிருக்கோம். பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்க உள்ள நிலையில் எதிர்க்கட்சி எம்பிக்களின் இடைநீக்கத்தை ரத்து செய்வதாக ஒன்றிய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். எம்பிக்கள் உறுப்பினர்களாக இருக்கும் நாடாளுமன்ற குழுக்களிலும் அவர்களது இடைநீக்கம் ரத்து செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மக்களவை பாதுகாப்பை மீறி உள்ளே நுழைந்து இருவர் புகைக்குண்டு குப்பிகளை வீசிய விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம் அளிக்க வலியுறுத்தியதால் 146 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.